கல்லூரி முடித்த பின் பல வருடங்களாக வேலை கிடைக்காமல் புலம்பும் பட்டதாரிகள் சிலரை பார்த்திருப்போம். அதே வேளையில் கல்லூரிக்கு வரும் கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே தேர்வாகி ஆச்சரியம் அளிக்கும் நபர்களையும் கடந்திருப்போம். ஆனால் கொல்கத்தாவின் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் கல்லூரி படிப்பை நிறைவு செய்யும் முன்பே 3 நிறுவனங்களில் பணி நியமன ஆணையை பெற்று திகைக்க வைத்துள்ளார். அவை சாதாரண நிறுவனங்கள் அல்ல. அமேசான், கூகுள், ஃபேஸ்புக் என 3 பெரிய நிறுவனங்களில் பணி நியமன ஆணையை பெற்று அசத்தியுள்ளார் அவர். ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறையில் 4 ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர் பிசாக் மொண்டல். இவர்தான் அமேசான், கூகுள், ஃபேஸ்புக் என 3 பெரிய நிறுவனங்களில் பணி நியமன ஆணையை பெற்றுள்ளார். இன்னும் கல்லூரி படிப்பில் 1 செமஸ்டர் மீதமிருக்கும் நிலையில் இந்த வேலை வாய்ப்புகளை அவர் பெற்றுள்ளார். அமேசான், கூகுளை விட ஃபேஸ்புக் நிறுவனம் அதிக ஊதியம் தர முன்வந்ததால் அங்கு பணியில் சேர அவர் முடிவு செய்துள்ளார். மாணவர் பிசாக் மொண்டலுக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் தர முன்வந்துள்ள ஊதியம் 1.8 கோடி ரூபாயாகும். இந்த ஆண்டு ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் பெற்ற மிக உயர்ந்த ஊதியம் இதுவாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் லண்டனுக்கு பறந்து ஃபேஸ்புக்கில் இணைந்து பணியாற்றியுள்ளார் மொண்டல். கடந்த சில வாரங்களாக அமேசான், ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் ஆகியவற்றிலிருந்து முழுநேர வேலைக்கான பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ளேன். விரைவில் பெரிய நிறுவனங்களில் ஒன்றில் சேரப்போகிறேன் என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் உற்சாகமாகவும் பணிவாகவும் இருக்கிறேன். இது எனது நீண்ட நாள் ஆசை. இந்த அற்புதமான வாய்ப்புகளுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் கொரோனா தொற்று நோய்களின் போது பல நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் செய்தேன். எனது பாடத்திட்ட ஆய்வுகளுக்கு வெளியே அறிவை சேகரிக்கும் வாய்ப்பை பெற்றேன். இது பெரு நிறுவனங்களின் நேர்முக தேர்வில் வெற்றி பெற எனக்கு உதவியது என்று மொண்டல் மகிழ்ச்சியுடன் கூறினார். மொண்டல் வங்காளத்தின் பிர்பூம் மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். மொண்டலின் தாயார் அங்கன்வாடி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இது எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம். அவர் சிறுவயதில் இருந்தே சிறந்த மாணவர். அவர் பெரிய உயரங்களை எட்டுவதற்கு நாங்கள் மிகவும் போராடினோம். படிப்பில் எப்போதும் தீவிரமாக இருந்தார். உயர்நிலை தேர்வுகள் மற்றும் கூட்டு நுழைவுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்ற பிறகு அவர் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற்றார் என்று பெருமையும் நெகிழ்ச்சியும் கலந்தபடி தெரிவித்தார் மொண்டலின் தாயார். கூகுள் மற்றும் அமேசான் ஆகிய நிறுவனங்களை விட அதிக சம்பள பேக்கேஜ் வழங்கியதன் காரணமாக ஃபேஸ்புக்கை தேர்ந்தெடுத்ததாக மொண்டல் கூறினார். தொற்று நோய்க்கு பிறகு மாணவர்கள் இவ்வளவு பெரிய அளவிலான சர்வதேச வேலைவாய்ப்பை பெறுவது இதுவே முதல் முறை என்று ஜாதவ்பூர் பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு அதிகாரி சமிதா பட்டாச்சாரியா தெரிவித்தார். ஃபேஸ்புக் நிறுவனம் வருவாய் இலக்குகளை அடைய தவறியதால் புதிய வேலைவாய்ப்புகளை அந்நிறுவனம் குறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியான நேரத்தில் மிகப்பெரிய ஊதியத்தில் மொண்டலின் பணியமர்த்தல் வந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜாதவ்பூர் பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேர் 1 கோடி சம்பளத்திற்கு வேலைவாய்ப்பை பெற்ற நிலையில் மொண்டல் அவர்கள் அனைவரையும் பின்னுக்கு தள்ளி 1.8 கோடி ரூபாய் சம்பளத்திற்கு ஃபேஸ்புக்கில் நியமனம் செய்து அசத்தியுள்ளார். பணி சிறக்க வாழ்த்துக்கள் மொண்டல்.